அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேஸ்திரி பேசுறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, குழி எண் 147. இது ஒரு சிம்ம மனை, சிங்க மனை, அற்புதமான மனை. இது வந்து 100%க்கு 96%, அதாவது ஒரு அரை பொருத்தம் தான் இல்லை, மத்த எல்லாமே சரியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனை. குழியன் 47 பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த குழியன் 147க்கு மொத்த சதுரடிகள் எத்தனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1178 சதுரடியிலிருந்து 1182 சதுரடி வரைக்கும் நீங்க வந்து வச்சீங்கன்னா இது வந்து குழியன் 147க்கு கட்டுப்படும். இப்ப இந்த 147க்கு உதாரணமா ஒரு 4 வீடு கட்டுறதுக்கான அளவுகளை வந்து நான் இப்ப சொல்றேன். நீங்க வந்து 22 அடிக்கு 53 அடி 9 அங்கலம், இது 22 நல்ல அளவு, 54 நல்ல அளவு, இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா இந்த 1182 வந்துடும். இது வந்து இந்த குழி 147 குழி ஆயிரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 28 1/2, ஒரு சைடு வந்து 16 அடி லைனமும் ஒரு சைடு வந்து 10 அடி லைனும் போட்டீங்கன்னா 3 சுவரும் கூட்டினா 28 1/2 வரும். 28 1/2 41 அடி 9 அங்கலாம். இப்ப இதுல 42 நல்லா இருக்கும், 28 நல்லா இருக்கும், இதை கூட்டினீங்கன்னா இது 147 குழி வரும். அடுத்தது என்னன்னா, இதுக்கு மேல பெருசு பண்ணும்போது 30 1/2 அடி நீளம், அதாவது 30 1/2 அடி அகலம் வச்சோம்னா 39 அடி வச்சோம்னா இந்த 1979 1/4 வரும். இதுவும் வந்து இந்த குழிக்கு கட்டுப்பட்டதுதான். இதுல அந்த 39 நல்லா இருக்கும், 30 நல்லா இருக்கும். அடுத்தது 33 அடி அகலாம், 35 அடி 9 அங்கலாம், 36 நல்ல அளவு, 33 நல்ல அளவு, இது ரெண்டையும் பார்க்கும் போது இதுவும் வந்து 1179 1/4 வரும். இப்ப நீங்க இந்த இது மாதிரி வந்து நீங்க வேற மாதிரி கூட நீங்க செட் பண்ணி அமைச்சுக்கலாம் உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனா 147 குழிக்கு வந்ததுன்னா அதுக்கு என்னென்ன பொருத்தம் வருது அப்படிங்கறத வந்து இப்ப பாக்கலாம். மனை பொருத்தங்கள், கற்பம் வந்து 3 வருது, ஆதாயம் வருது 12 வருது. கர்ப்பம் 3ங்கிறது வந்து என்ன கர்ப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சிங்க கர்ப்பம், இது வந்து சிம்ம மனை, இது வேடர்களுக்காகும்னா எந்த எல்லாத்தையும் வேட்டையாடுபவர்கள், வேடர்கள்னா வேடர்கள் மட்டும் இல்ல, நீங்க பணத்தை வேட்டையாடலாம், இன்பத்தை வேட்டையாடலாம், அது மாதிரி எந்த இது வேட்டையாடு, அதனால வந்து இது சிங்க மனை வந்து ஒரு நல்ல மனைதான். சிங்க மனை கர்ப்பம் 3, சிங்க மனை 3 வந்து வேடர்களுக்காகும். அடுத்தது ஆதாயம் 12, விரயம் 3, ஆதாயத்தோட விரயம் கம்மி. 12 வந்து சமஸ்தம் உத்தம பலனை நடக்கும். 3 வந்து குடும்பம் மிகுந்த சுபமாக இருக்கும். யோனி வந்து துஜ்வய யோனி அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து வந்து தனம், குடும்பம், புத்திர சம்பத்துகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்குது. அடுத்தது வாரம் வந்து சனிவாரம், சனிவாரம் மட்டும் வந்து சோரபயம் மத்தியம பலன் அப்படின்னு இருக்கும், அதனால அதுக்கு வந்து நம்ம ஒரு 6 மார்க் கொடுத்துருக்கோம். மத்த அமரபட்ச திருதியை வருது, அதுக்கு வந்து ஜெயம் உண்டாகும், சுவாதி வந்து மிகுந்த சுபம் உண்டாகும், தனுசு லக்னம் வந்து சுபகரமும் செல்வமும் சேர்ந்து நடக்கும், அம்சம் வந்து சத்திய அம்சம் வருது, சுபகரங்களும் சுப சேனாதிபதிகளும் உண்டாகும் அப்படின்னு இருக்கும். வம்சம் வந்து வசிய வம்சம் வருது, தனமும் செல்வமும் உண்டாகும் இருக்கும். நேத்திரம் வந்து உபய நேத்திரம், மிகுந்த சுபம் உண்டாகும் இருக்கும். சூத்திரம் வந்து பாலசூத்திரம், அதுவும் உத்தம பலனாய் நடக்கும். வயசு 69, 40க்கு மேல போச்சுன்னா சுகன். யோகம் வந்து அமிர்த யோகம், சுப பலன் உண்டாகும். பஞ்சகம் நிஷ்பஞ்சகம் சுபம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 6 பொருத்தம் மட்டும்தான் கிடையாது, மத்ததெல்லாம் சரியா வரும். 15க்கு 14.5, 100க்கு 96.6% வரும். இது ஒரு அற்புதமான மனை. இதை நீங்க வீடு கட்ட தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்குங்க. மீண்டும் நாளை உங்களுடைய வீட்டின் ஆதாயம் விரயம் எப்படி நீங்க கணிப்பது அப்படிங்கறத நாளைக்கு இந்த வீடியோல சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேஸ்திரி. நன்றி, வணக்கம்.